திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை கொட்டியது. சின்ன கடை தெரு, வெங்கலாபுரம், லண்டன் மிஷின் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்தது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியுற்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரம் கனமழை பெய்தது. ஐயம்பேட்டை, திருவையாறு, பூதலூர், வல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. நாகை, திருப்பூண்டி, திருக்குவளை உள்ளிட்ட பகுதிகளில் வெயிலுடன் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் கனமழை கொட்டியது. இதனால் மழையை எதிர்பார்த்து காத்திருந்த மானாவாரி பயிர்கள் பயிரிட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல மதுரை மாவட்டம் திருமங்கலம் சுற்றுவட்டாரங்களிலும் அரை மணி நேரம் கனமழை கொட்டியது. பாண்டியநகர், கற்பகநகர், மரவன்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டியதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. கோவையில் அரை மணி நேரம் பெய்த கனமழையின் காட்சி இது. காலை முதலே கோவையில் பல்வேறு பகுதிகளில் மேகமூட்டத்துடன் வானம் காணப்பட்டது. உக்கடம், சிங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரம் மழை கொட்டியது. இதனால் வாகனங்கள் சாலையில் ஊர்ந்து சென்றன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக அரை மணி நேரம் இடி மின்னலுடன் கனமழை கொட்டியது. பகலில் வெயில் வாட்டிய நிலையில் பிற்பகலில் அரை மணி நேரம் மழை கொட்டியது. மழையால் குளிர்ச்சியான சூழலும் நிலவியது. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மாலையில் கனமழை கொட்டியது. நாகர்கோவில், வடசேரி, செட்டிக்குளம், பூதப்பாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பொழிந்தது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு கனமழை வெளுத்து கட்டியது. அவிநாசி, சேவூர், ஆட்டையம்பாளையம், தெக்கலூர், நடுவுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் காற்றுடன் கனமழை கொட்டியது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. மாயனூர், லாலாப்பேட்டை, மகாதானபுரம், மகிழிப்பட்டி ஆகிய பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. வேங்கிக்கால், கோசாலை, கோட்டாம்பாளையம், ஏந்தல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த மழை பெய்தது. மழை பெய்த பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை திருவொற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று கனமழை கொட்டி தீர்த்தது. காசிமேடு, புதுவண்ணாரப்பேட்டை, வியாசர்பாடி, பெரம்பூர், மணலி, எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. கோவை, உக்கடம், சிங்காநல்லூர், ராமநாதபுரம், வெள்ளலூர், சேரன்மாநகர், கவுண்டம்பாளையம், பாப்பம்பட்டி உட்பட பல பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக முக்கிய சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இரவு நேரத்தில் பணி முடிந்து வீடு திரும்பியவர்கள் மழையால் சிரமத்திற்காளாகினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஆற்று வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்களை தீயணைப்புத் துறையினர் மீட்கும் காட்சிகள் தான் இவை. தையல் கலைஞர்களான கோடீஸ்வரன் மற்றும் வெள்ளைத்துறை ஆகிய இருவர்
சாஸ்தா கோவில் ஆற்றுக்கு குளிக்க சென்றனர். வனப்பகுதிக்கு வெளியே சாஸ்தா அணைக்கு செல்லும் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தபோது திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அவசர கதியில் ஆற்றின் மறுபுறத்தில் அவர்கள் கரையேறினர். ஆனால் நேரம் செல்ல செல்ல தண்ணீர் வரத்து அதிகமானது. இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த மீட்புக் குழுவினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். ஆற்றின் மறுகரையில் கயிறு கட்டப்பட்டு சுமார் 1.5 மணி நேர போராட்டத்திற்கு பின் இருவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் வரும் 7ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் தமிழகத்தில் வரும் 8ஆம் தேதி செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. இரண்டு நாள் பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோவை செல்லும் நிலையில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா கோவை விமான நிலைய விரிவாக்கம் குறித்தும் தொழில்துறை குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களில் மேற்கொள்ளும் பணிகளை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மாவட்ட வாரியாக நேரில் சென்று ஆய்வு செய்கிறார். இன்றும் நாளையும் கோவை மாவட்டத்தில் நடைபெறும் அரசு நலத்திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் ஆய்வு செய்கிறார். புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்காவை திறந்து வைக்கும் முதலமைச்சர் சிறைச்சாலை வளாகத்தில் நடைபெறும் செம்மொழி பூங்கா கட்டுமான பணிகளையும் ஆய்வு செய்கிறார். மேலும் அங்கு கட்டப்படவிருக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கும் அடிக்கல் நாட்டுகிறார். முதலமைச்சரின் வருகையொட்டி அமைச்சர்கள் ஏவாவேலு, செந்தில் பாலாஜி, பழனிவேல் தியாகராஜன், டி ஆர் பி ராஜா ஆகியோர் பணிகளை விரைவுபடுத்தி வருகின்றனர். குறிப்பாக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா சிறு குறு தொழில்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் மற்றும் கோரிக்கைகள் தொடர்பாக டிட்கோ அதிகாரிகளுடனும், கோவை விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பாக மாவட்ட வருவாய் அலுவலர் சர்மிளா உள்ளிட்ட அதிகாரிகளை நேரில் அழைத்து அதில் இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். அரசியல் காரணங்களுக்காக இந்திய மக்கள் பிளவுபடுத்தப்பட்டுள்ளதாக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் ஆளுநர் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், பாரதம் என்பது ஒரே நாடு என்றும் அதில் பல்வேறு மாநிலங்கள் நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவோல் இந்தியாவில் மாகாணங்கள் இல்லை என்றும், அரசியல் காரணங்களுக்காக ஜாதி, மதம், மொழி, இனம் என்ற அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துகிறார்கள் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார். ஆனால் கலாச்சார நிகழ்வுகள் மக்களை ஒன்றிணைக்கிறது என்றும், ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டுவரப்பட்ட கலாச்சாரங்களை தற்போதைய இளைஞர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் என்றும் ஆளுநர் கூறியுள்ளார். What is created for better governance, unfortunately, the politics of power, it starts dividing. Dividing the people. பாரதம் என்பது ரிஷிகளாலும் முனிவர்களாலும் உருவாக்கப்பட்டது என்றும், பழைய பாரதத்தில் பிரிவினை என்பது அறவே கிடையாது என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். மகளிர் உதவியின் மையத்தில் பணியில் சேர தமிழ் ஆங்கிலத்துடன் இந்தியும் தகுதியாக அறிவிக்கப்பட்டது அதிகாரியின் தவறு என அமைச்சர் கீதா ஜீவன் விளக்கம் அளித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மகளிருக்கு உதவ சமூக நல ஆணையரகம் மூலம் பெண்களுக்கான கட்டுப்பாட்டு மையம் சென்னையில் செயல்பட்டு வருகிறது. இங்கு அழைப்பு ஏற்பாளர் பணிக்கு தமிழ் ஆங்கிலத்துடன் இந்தியும் தெரிந்திருக்க வேண்டுமென அறிவிப்பு வெளியானதற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அதிகாரியின் தவறால் தமிழ், ஆங்கிலம், இந்தி என தவறுதலாக பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டதாகவும், இது தொடர்பாக அரசின் கவனத்திற்கு வந்தவுடன் அது இணையதளத்தில் இருந்து நீக்கப்பட்டு விட்டதாக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் விளக்கம் அளித்துள்ளார். திருத்தப்பட்ட ஆட்சேர்ப்பு அறிவிக்கை பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தவறுதலாக பதிவேற்றம் செய்த இணை இயக்குநர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டு துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அரசு செய்துள்ள சாதனைகளை பட்டியலிட்ட அவர், ஒருவர் செய்த தவறை வைத்து அரசியல் செய்யும் நிலையில் சிலர் உள்ளதை பார்த்தால் பரிதாபமாக உள்ளதாகவும் கூறியுள்ளார்.